Hi friends, welcome to my channel Cookie Cooker Light. So, now we will see the recipe Kadai Paneer. So, Kadai Paneer is ready to cook. So, that's why I have a triangle chapati. So, அந்த ரெசிபி வேணும் அப்படினா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ இப்போ கடாய் பன்னீர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இப்போ கடாய் பன்னீர் பண்றதுக்கு 1 ஸ்பூன் பட்டர். அது கூடவே 2 ஸ்பூன் ஆயில். ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டாச்சு. ஸோ இதில் நாலு பூண்டு, ரெண்டு ஏலக்காய், கொஞ்சம் இஞ்சி, அது பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே 5 முந்திரி. ஸோ அதை போட்டு அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 பெரிய வெங்காயம். ஸோ இது ஒரு ஓரளவுக்கு வணங்கட்டும். ஸோ இந்த பெரிய வெங்காயம் வதங்கிடுச்சு. உங்களோட கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து வெங்காயம் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து 200 கிராம்ஸ் வந்து பன்னீர் எடுக்கிறேன். ஸோ அதனால் வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஒரு 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுவும் நல்லா வதங்கணும், அந்த ராஸ்மெல் வந்து போகணும். ஸோ இது வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு, அதோடய ராஸ்மெல் போயிடுச்சு. ஸோ இதை நல்லா கொஞ்சம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா நல்லா மைஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அடுப்பில் பேன் வச்சாச்சு. 1 ஸ்பூன் பட்டர். பட்டர் நீங்கள் நல்லா நிறைய போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஸோ அதில் ஒரு பிரியாணி இலை வந்து போடுறேன். அது கூடவே ஒரு பாதி பெரிய வெங்காயம் போட்டு வணக்கிறேன். அது கூடவே ஒரு பெரிய குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டு வணக்கிக்கலாம். ஸோ இதை வணக்கிட்டு காமிக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு வணங்கிடுச்சு. ஸோ இதில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த கிரேவி, இதில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு வந்து நீங்கள் தண்ணி வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் சால்ட்டு. ஸோ இதோட பச்சை வாசம் வந்து போகணும். ஸோ இதில் ஓரளவுக்கு ராஸ்மெல் வந்து போயிடுச்சு, அந்த மசாலாவோட ராஸ்மெல் போயிடுச்சு. ஸோ இதில் நான 200 கிராம் பன்னீரை வந்து டாஸ் பண்ணி வச்சுருக்கேன் தோசைக்கல்லில் போட்டு. ஸோ இந்த மாதிரி டாஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து போட்டுக்கலாம் இப்போது.
ஸோ தோசைக்கல்லில் பட்டர் போட்டு இந்த பன்னீரை கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து போட்டு டாஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பன்னீர் வந்து இந்த கிரேவியில் போடும்போது உடையாது. இல்லை அப்படியே வெறும்னே கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா கிரேவியோடு சேர்ந்து கடைசியில் எடுக்கும்போது ஃபுல்லாக எல்லாமே வந்து மிக்ஸ் ஆயிரும், பன்னீர் ஃபுல்லாக மிக்ஸ் ஆயிரும். ஸோ இது கடைசியாக எப்படி இருக்குது அப்படின்றது காமிக்கிறேன். ஸோ கிரேவி வந்து ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து ஒரு ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் ஸ்பைஸியாக சாப்பிட்றீங்க அப்படின்னா அப்படியே வந்து எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா லைட்டாக சுகர் வந்து போட்டுக்கலாம். சுகர் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டாக இருக்கும். நம்மளோட கடாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட கடாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் லைட்டாக பட்டர் போட்டு சாப்பிடலாம். ஸோ இது வந்து சப்பாத்திக்கு, ஃபுல்காக்கு, ரொட்டிக்கு, ஸோ எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கடாய் பன்னீருக்கு ட்ரையாங்கிள் சப்பாத்தி செஞ்சுருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றது உங்களோட கமெண்ட்டை வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.